تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. الله جل شأنه وتعالى அவருடைய அளவற்றால் நம் அனைவரையும் இன்று காலை சரீர சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் ஆபியத்தோடும் அல்லாஹ்விடம் இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதோடு நம்மீது கடமையாக்கப்பட்ட ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுகுவதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வதஆலா இன்று நாம் தொழக்கூடிய எல்லா தொழுகைகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய மௌத்து வரையிலும் தொழுகையில் பேணுதலோடு இருந்து பயணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய முஸ்லிம் சமுதாய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தொழுகையுடைய விஷயத்தில் பேணுதலையும் ஆர்வத்தையும் தந்தவர்கள் செய்வானாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அன்பான பெருமக்களே, ஈமான் சம்பந்தப்பட்ட ஹதீஸுகளை நாம் பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடரிலே அன் அபி ஹுரைரத ரழியல்லாஹு அன்ஹு கால், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஈமானு பிதுஹும் வஸ்அபுஹூன ஷுஃபா. ஈமான் அது 70 கிளைகளாக இருக்கிறது. ஈமான் என்பது அது ஒன்று அல்ல, பல கிளைகளை கொண்டது, பல படித்தரங்களை கொண்டது. ஃஅஃதலுஹா, ஈமானில் மிக உயர்ந்த ஈமான், ஈமானுடைய படித்தரங்களில் மிக உயர்ந்த ஒரு படித்தரம் கவுலு லா இலாஹா இல்லல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற சொல்லாக இருக்கும். ஈமானில் மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றது லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவாக இருக்கும். அதுநாஹா, ஈமானில் கடைசி அந்தஸ்து, ஈமானுடைய கடைசி படித்தரம் இமாத்தத்துல் அதா அனி தரீது, பாதையில் கடக்கக்கூடிய கற்களையும் முற்களையும் மக்களுக்கு நோவினை தரக்கூடிய வஸ்துக்களை எடுத்து நகற்றி போடுவது, அதுவும் ஈமானில் கட்டுப்பட்டிருந்தார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை பலவிதமாக பிரிக்கிறார்கள். அந்த ஈமானில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற ஈமான் எது? ஈமானில் கடைசி அந்தஸ்தை பெற்ற ஈமான் எது என்பதை நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். மேலும் சொன்னார்கள், உல் ஹயாஉ ஷுஹ்பதும் மினல் ஈமான், வெட்கப்படுவது, வெட்கம் என்ற ஒரு குணம் இருக்குது மனிதர்களுக்கு, வெட்கம் ஏற்படும், இந்த வெட்கம் இதுவும் கூட ஈமானில் கற்றுக்கொண்டது என்று சொன்னார்கள். ஆக ஈமான் என்பது அது பலதரப்பட்ட கிளைகளை கொண்டதாக இருக்கிறது. இது ஹதீஸினுடைய அர்த்தம். இனி இந்த ஹதீஸுக்குரிய விளக்கங்களை நாம் பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை பற்றி சொல்லும் பொழுது, ஈமான் அது 70 வகையாக இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் வேறு சில ஹதீஸுகளை பார்க்கும் பொழுது 60 என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸில் சபூன ஷுபா, 70 வகையான ஈமான்கள் இருக்கிறது. வேறு சில ஹதீஸுகளில் 60 வகையான ஈமான் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். ஆக
ஈமான் என்பது அது பல படித்தளங்களை கொண்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 70 தான் என்பது அல்ல, அது 700 இருக்கலாம், 7000 இருக்கலாம், அது எத்தனையாகவும் இருக்கலாம். ஆக ஈமான் என்பது ஒன்று அல்ல, அது பல அந்தஸ்துகளை கொண்டதாக இருக்குது ஈமான். அந்த ஈமான் 70 வகையான ஈமான் என்னவென்பதை இமாம்கள் நமக்கு ஒரு சிறு பட்டியல் போட்டு காட்டுகிறார்கள். 70 வகையான ஈமான்கள் என்றால் என்ன? இமாம்கள் சொல்லித் தருகிறார்கள், அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொள்வது அதுவும் ஈமான் தான். அல்லாஹுடைய குணங்கள், அல்லாஹுடைய தன்மைகள், அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹுடைய திருப்பெயர்களை கொண்டு ஈமான் கொள்வது அதுவும் ஈமானில் கட்டுப்பட்டது தான். மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்வது, வேதங்கள், அல்லாஹினுடைய வேதங்களை கொண்டு ஈமான் கொள்வது, ரசூல்மார்கள், நபிமார்களை கொண்டு ஈமான் கொள்வது. ஈமான் கொள்வது என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், மலக்குமார்கள் உண்டு, அல்லாஹினுடைய வேதங்கள் உண்டு, ரசூல்மார்கள் உண்டு என்று நாம் அவர்களை நம்புவது அதுவும் ஈமானில் கட்டுப்பட்டது. அதுபோன்று அல்லாஹினுடைய விதிகளை கொண்டு ஈமான் கொள்வது, நமக்கு என்ன காரியங்கள் ஏற்பட்டாலும் இது அல்லாஹுடைய புறத்திலிருந்து ஏற்படுகிறது, அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் நடைபெறுகிறது, அல்லாஹ் நாடியதுதான் நமக்கு நடைபெறுகிறது என்று நாம் நினைப்பது அதுவும் ஈமானில் கட்டுப்பட்டது. அதுபோன்று மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்வது, மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது, நம்முடைய மௌத்திற்கு பிறகு நாம் மீண்டும் எழுப்பப்படுவோம், மறுமை நாளுக்கு நாம் கொண்டு செல்லப்படுவோம், அங்கே நமக்கு கேள்விகள் கேட்கப்படும், பதில் சொன்னவருக்கு சுவர்க்கம், பதில் சொல்லாதவருக்கு நரகம் என்று நாம் அவைகளை கொண்டு ஈமான் கொள்வது நம்புவது அதுவும் ஈமானில் கட்டுப்பட்டது. அதுபோன்று அல்லாஹுவை நேசிப்பது, அல்லாஹுவை நேசிப்பது ஈமானில் கட்டுப்பட்டது. அல்லாஹுக்காக மற்றவர்களை நேசிப்பது அதுவும் ஈமானில் கட்டுப்பட்டது. நம்ம ஒரு ஆளை நேசிக்கின்றோம், நாம் ஒரு ஆளை அன்பு வைக்கின்றோம், அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹுவை நேசிப்பதும் ஈமானில் கட்டுப்பட்டது, அல்லாஹுக்காக மற்றவர்களை நேசிப்பதும் ஈமானில் கட்டுப்பட்டது. அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது அதுவும் ஈமானில் கட்டுப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவது அதுவும் ஈமானில் கட்டுப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து ஓதுவது அதுவும் ஈமானில் கட்டுப்பட்டதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது, அவர்களை பின்பற்றி நடப்பது அதுவும் ஈமானில் கட்டுப்பட்டது. அதுபோன்று நாம் செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் முகஸ்துதி இல்லாமல் பெருமைக்காக மற்றவர்கள் தன்னை பாராட்ட வேண்டும், மற்றவர்கள் தன்னை புகழ வேண்டும் என்று இல்லாமல் அல்லாஹுக்காக, அல்லாஹினுடைய திருப்திக்காக, அல்லாஹினுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக, அல்லாஹுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய அமல்கள் அதுவும் ஈமானில் கட்டுப்பட்டது. அதுபோன்று நம்முடைய உள்ளத்திலிருந்து நயவஞ்சகத்தனத்தை நீக்கிக் கொள்வது, கெட்ட எண்ணங்களை நம்முடைய உள்ளங்களிலிருந்து நீக்கிக் கொள்வது அதுவும் ஈமானில் கட்டுப்பட்டது. தௌபா செய்வது, அல்லாஹ்விடத்திலே எப்பொழுதும் பாவமன்னிப்பு தேடுவது அதுவும் ஈமானில் கட்டுப்பட்டது. அல்லாஹுவை பயப்படுவது, அல்லாஹுவை ஆதரவு வைப்பது, அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது, நாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது. ஒரு ஆளுக்கு வாக்குறுதி கொடுக்கிறோம், நான் உங்களுக்கு இதை செஞ்சுதாரேன், நான் அவ்வாறு செய்கின்றேன் என்று வாக்குறுதி அளிப்பது, ஒரு ஆளுக்கு நான் வாக்குறுதி அளிப்பது. அதுபோன்று கஷ்டங்கள் சிரமங்கள் வரும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பது, இவைகள் அனைத்தும் ஈமானில் கட்டுப்பட்டது. அதை சுருக்கமாக நாம் சொல்ல வந்தால் இன்ஷா அல்லாஹ் நிறைய செய்திகள் வருகிறது, அவைகளை நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ்வின் கிருபையினால் நிறைய ஈமான் நமக்கு இருக்கிறது என்றுதான் அர்த்தம். ஈமான் 70 வகையான ஈமான் இருக்கிறது. இந்த 70 வகையான ஈமானை நான் எப்படி எல்லாம் பெற்றுக் கொள்வேன் என்று நாம் நினைக்கக்கூடாது. அந்த 70 வகையான ஈமான்களில் அதிகமான ஈமான் நம்மிடம் இருக்கத்தான் செய்கிறது, ஆனால் நமக்கு தெரியல. பொறுமையை கடைபிடிப்பது ஈமான்ல கட்டுப்பட்டதுதான். அடுத்தவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்கை நிறைவேற்றுவது
அதுவும் இமாமுக்கு கட்டுப்பட்டதுதான். இப்படி நிறைய செய்திகளை இமாம்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அந்த இமாமுடைய வகைகள் என்னவென்பதை அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அந்த ஈமான் கடைசி வரை இருப்பதற்கும் அல்லாஹ்விடம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஈமானுடைய 70 வகைகளில் ஏதாவது சிலது விடுபட்டிருந்தால் நாம் அதை மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து பரிபூர்ணமான ஈமான் உள்ளவர்களாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه اجمعين برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين لا اله الا انت